வழியாக அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த மருந்துகளும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையான நோய்களை சாதாரணமாக நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சாதாரணமான இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையே போதும், அல்லது நோய் வராமல் காத்துக்கிறதுக்கு இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையே போதும், நம்மளுக்கு இந்த பஸ்ம செந்தூரம் ரசமணிலேகியெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாமல் நம்ம பாட்டை மூட்டையெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறான், சித்தர்கள்லாம் சொல்லி வச்சுருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை கடுமையான நோய்களுக்கு, அல்லது இந்த இயற்கையான இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால டெக்னாலஜிக்கலாக இந்த மாதிரியான மருத்துவங்களை பஸ்ம செந்தூரம் ரசமணி லேகியம் இதுகளெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம காலத்தில் நித்திய பஞ்சசுத்தி முறை மட்டுமே போதும். அந்த காலத்துலேயும் நித்திய பஞ்சசுத்தி முறை மட்டுமே பின்பற்றி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்த பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம காலத்துலேயும் இது பொருந்தும், அதனால தான் இது வந்து எக்காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். எக்காலத்துக்கும் பொருந்தும் விதமாக தான் இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ முறை வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது, நம்ம இதை எப்படி பயன்படுத்தி நோயிலிருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு. ஏன் நான் இதை ஒரு மிக நீண்ட காட்சி பதிவாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன் நான் இதை மிக நீண்ட ஒரு காட்சி பதிவாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நித்திய பஞ்சசுத்தி முறையை ஒரு மேக்ஸ் மாதிரி, ஒரு கணக்கு மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு கணக்கு பாடம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கணக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நிறைய மாணவர்கள் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா மாணவர்களும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாங்கி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதமாக சால்வ் பண்ணியிருப்பான். ஒரு மாணவன் பயன்படுத்திய ஈக்குவேஷனை இன்னொரு மாணவன் பயன்படுத்தியிருக்க மாட்டான், இன்னொரு மாணவன் பயன்படுத்திய ஈக்குவேஷனை இன்னொரு மாணவன் பயன்படுத்தியிருக்க மாட்டான். ஒவ்வொருத்தனும் அந்த மேக்ஸில் இருக்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து மாறி இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நோய் வந்துருச்சு, நோயை போக்கிக்கிறதுக்கு நித்திய பஞ்சசுத்தி முறையை பயன்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நித்திய பஞ்சசுத்தி முறையை எப்படி பயன்படுத்தி நோயிலிருந்து மீண்டு வரணுமோ அப்படி பயன்படுத்தி மீண்டு வாங்க. நான் கொடுக்குறதெல்லாம் காரணம் மேக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் நோயிலிருந்து மீண்டு வரணும். நான் சொல்லக்கூடிய இந்த நித்திய பஞ்சசுத்தி முறைன்னு வரிசையாக சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி உங்களுடைய நோயை போக்கிக்கிறது அப்படிங்கிறத நீ உங்களுக்கே ஒரு அறிவாக உங்களுக்கு தோணும், இந்த காட்சி பதிவை பார்த்து முடிச்சிக்கன்னா தோணும். அதை பயன்படுத்தி நீங்கள் நோயிலிருந்து மீண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தினால தான் இந்த மிக நீண்ட காட்சி பதிவை நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நித்திய பஞ்சசுத்தி முறை என்ற மருத்துவ முறை என்ன அடிப்படையில் செயல்படுகிறது? இப்போ ஒவ்வொரு மருத்துவ முறையும் என்ன அடிப்படையில் தான் நோயை போக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ முறையும் என்ன அடிப்படையில் நோயை போக்குது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கி கூற போகிறேன். இதுக்கு நம்ம வந்து டீ போடுறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். டீ போட தெரியுமா உங்களுக்கு? டீ போட தெரியும் இல்லையா? டீ போடுறதுக்கு என்னென்ன வேணும் அரிசியாக சொல்லுங்கள். முதல்ல வந்து பாத்திரம் வேணும், அடுத்து வந்து நெருப்பு வேணும், அடுத்து டீத்தூள் வேணும், அடுத்து தண்ணி வேணும், அடுத்து பால் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் உங்களால் டீ தயாரிக்க முடியும். இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். முதல்ல பால், பாலை பயன்படுத்தி தான் டீ போடுறோம். பாலை நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப சிக்கல் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆண்டாள் நாச்சியாரோட காலத்திலலாம் பாலை வந்து வாங்கினாங்க, பசுமாட்டு மடியிலேருந்து வாங்கினாங்க. மடியில் போய் பால் அப்படி பாத்திரத்தை பசுமாட்டினுடைய மடிக்கு கீழே பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னாலே மாடு வந்து அப்படியே சுரந்துரும் பால். அதனால தான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப சிக்கல் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பதிவு பண்ணுறாங்க. இப்போ மாணிக்கவாசர் காலத்தில் மாணிக்கவாசர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசர் காலத்தில் பால் கறந்தாங்க. அடுத்து இப்போ என்னுடைய ஐயா காலத்தில், என்னுடைய ஐயா காலத்தில்னா என்னுடைய அப்பாவோட அப்பா காலத்தில், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, பால் பீச்சியாச்சான்னு பார்த்துருவாடா
அப்படின்னு சொல்லுவார். அப்போ பால் பீச்சிட்டு வந்தாங்க எங்கள் ஐயா காலத்தில். எங்கள் அப்பா காலத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னா, பால் பீச்சலை, பால் உறிஞ்சிட்டாங்க. மிஷின் வச்சு பாலை உறிஞ்சி உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உறிஞ்சிய பாலும் அப்படியே என் வீட்டுக்கு வரல, அதை பாக்கெட் பண்ணி அனுப்புகிறாங்க. எப்படி பாக்கெட் பண்ணி? நிறையா ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் எல்லாம் கலந்து பதப்படுத்திய ஒரு பால் தான். அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்னால் என்னென்னு தெரியுமா? அதெல்லாம் வந்து நச்சு, நஞ்சு கலந்த ஒரு நச்சு பால் தான் பாக்கெட் பால் அப்படிங்கிற பேரில் என்னுடைய வீட்டுக்கு வருது. உங்கள் வீட்டுக்கு அதான் வருது. இந்த பாக்கெட் பாலில் தான் நீங்கள் டீ தயார் பண்ணுறீங்க. சரி, பால் தான் இப்படி நச்சா போச்சு அப்படின்னா, அடுத்த பொருளை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த பொருள் என்ன? சர்க்கரை. இன்றைக்கி என்ன சர்க்கரையில் வந்து நம்ம வந்து டீ போடுறோம்? நம்மளுடைய சர்க்கரை மரபு என்ன? நம்மளுக்கு வந்து பனம் சர்க்கரை தான், பனங்கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த பனங்கருப்பட்டியும் இழுப்பப்பூ சர்க்கரையும் தான் நம்மளுடைய மரபு ரீதியான சர்க்கரை. கரும்பு சர்க்கரையே நம்மளுடைய மண்ணுக்கான சர்க்கரை கிடையாது, ஆனால் கரும்பு சர்க்கரைன்னு ஒன்று வந்துச்சு. சரி, பரவாயில்ல, அது இயற்கை சார்ந்த சர்க்கரை தான், கரும்பு சர்க்கரையை பயன்படுத்தலாம். ஆனால் கரும்பு சர்க்கரையே நம்ம அப்படியே பயன்படுத்தணுமா, வெள்ளம் காய்ச்சி பயன்படுத்தணுமா? கிடையாது. அதையும் வந்து அஸ்கா சீனி அப்படின்னு சொல்லி, ஒரு சீனி அப்படிங்கிற பேரில், அஸ்கா சர்க்கரை அப்படிங்கிற பேரில் வெள்ளை கலராக பெரிய பெரிய கம்பெனி வச்சு சர்க்கரையை தயார் பண்ணி, அந்த சர்க்கரையை வச்சு தான் நம்ம வந்து டீ தயார் பண்ணுறோம். அந்த வெள்ளை கலராக வரக்கூடிய அந்த அஸ்கா சீனியில் என்னென்னவெல்லாம் நச்சு பொருட்கள், கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ் கலந்தால் அந்த மாதிரி அது வெள்ளை கலராக வரும் அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். நிறைய நச்சு பொருட்களினுடைய கூட்டு தான் இந்த அஸ்கா சர்க்கரை. இந்த அஸ்கா சர்க்கரை, இந்த சீனியை பயன்படுத்தி தான் நம்ம டீ தயார் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த நச்சு கலந்த, இந்த விஷம் கலந்த இந்த சர்க்கரையை, இந்த அஸ்கா சீனி அப்படிங்கிற இந்த சர்க்கரையை பயன்படுத்தி டீ போடுறோம். அப்போ டீ தயார் பண்ணுறதுல மூன்றாவது பொருள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டீ தூள். டீ தூள் எப்படிப்பட்ட தூள்? டீ தூள் நம்ம தேயிலை தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியேவா நம்ம டீ தூள் டீ தயார் பண்ணுறோம்? கிடையாது. அதையும் பதப்படுத்தி நிறைய கெமிக்கல் கலந்து, நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்து, நச்சு பொருட்கள் கலந்து பதப்படுத்தி நம்ம வீட்டுக்கு வருது. டஸ்ட் டீ, சூப்பர் டஸ்ட் டீ, டீலக்ஸ் டக்ஸ் டீ, இந்த மாதிரிலாம் டஸ்ட் டீ, குப்பை டீ. அந்த குப்பையை ஆக்கிறதுக்கு அதை என்னென்னமோ பண்ணுறாங்க, பண்ணி தான் அது வந்து குப்பையாக வருது. அந்த குப்பை டீ, நச்சு கலந்த குப்பை டீ தூளை வச்சு தான் நம்ம வந்து டீ போடுறோம். அடுத்து அந்த டீ தயார் பண்ணுறதுக்கான நெருப்பு எப்படி வருது? நெருப்பு, நம்மளுடைய நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு? இன்றைக்கி என்ன நெருப்பில் டீ போட்டுட்ருக்குறோம்? நம்மளுடைய மரபு ரீதியான நெருப்பு என்ன? விறகடுப்பு தான். விறகடுப்பு வச்சு நம்ம எரித்தோம் அப்படின்னா அதுதான் தூய்மையான அமுத நெருப்பு. இப்போ நீங்கள் வேப்ப விறக வச்சு எரித்து ஒரு கிளாஸ் சுடுதண்ணியை நீ ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் சுடுதண்ணி வேப்ப மரத்தினுடைய விறகினால், அந்த தீயினால் ஏற்படுத்திய ஒரு கிளாஸ் சுடுதண்ணி. அடுத்து கேஸ் ஸ்டவ். இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களே கேஸ் ஸ்டவ், அந்த கேஸ் ஸ்டவ்வில் சூடாக்கின ஒரு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நெருப்பு, இன்னமும் அட்வான்ஸாக போயிட்டுருக்குறோம். எப்படி அட்வான்ஸாக போயிட்டுருக்குறோம்? இண்டக்ஷன் ஸ்டவ், கரண்ட் அடுப்பு, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சூடாக்கின ஒரு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணையும், மூணு சுடுதண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முதல்ல விறகடுப்பில் சுடு காய வச்ச சுடுதண்ணியை ஒரு சிப்பு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்கள் உமிழ்நீரினுடைய சுவையை உணர்ந்த பிறகு கேஸ் ஸ்டவ்வினுடைய சுடுதண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறுபடிக்கும் உமிழ்நீரினுடைய சுவையை உணர்ந்த பிறகு இண்டக்ஷன் ஸ்டவ்வினுடைய சுடுதண்ணியை சுவைச்சு பாருங்கள். இந்த நெருப்பில் உள்ள நச்சு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த நெருப்பை பயன்படுத்தி, எப்படிப்பட்ட நெருப்பை பயன்படுத்தி நம்ம டீ தயார் பண்ணுறோம் அப்படின்னா, நச்சு நெருப்பு, இண்டக்ஷன் கரண்ட் அடுப்பு அல்லது கேஸ் அடுப்பு, இந்த நச்சு நெருப்பை பயன்படுத்தி தான் நம்ம டீ தயார் பண்ணுறோம். அடுத்து எப்படிப்பட்ட பாத்திரத்தில் நம்ம வந்து டீ தயார் பண்ணுறோம்? எப்படிப்பட்ட பாத்திரத்தில் தயார் பண்ணுறோம்? எவர் சில்வர் பாத்திரம். அந்த எவர் சில்வர் பாத்திரமும் நிறைய நச்சுக்களால் வடிவமைக்கப்பட்டது தான். மண் பாத்திரம் தான் தூய்மையான பாத்திரம். இப்போ அந்த நச்சு பாத்திரம்,
இல்லை நம்ம இப்போ முன்னோர்கள் மாதிரி வெங்கல பாத்திரம் வச்சுருக்கணும், வெங்கல பாத்திரம்லாம் கிடையாது. இப்போ பூரா நம்ம வந்து எல்லாருமே வந்து சில்வர் பாத்திரம் தான் பயன்படுத்துகிறோம், இந்த எவர் சில்வர் பாத்திரம் ஆகிய இந்த நச்சு பாத்திரம். அப்போ டீ தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நச்சு தான். பால், டீத்தூள், அஸ்காசீனி, நெருப்பு, பாத்திரம், இந்த எல்லா நச்சுக்களையும் சேர்த்து ஒரு கூட்டு நச்சாக்கி நச்சு டீயை தயார் பண்ணுறோம். இந்த நச்சு டீயை தான் நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் உணவாக சாப்பிட்றோம். சில பேர் டீ சாப்பிட்றாங்க, சில பேர் காஃபி சாப்பிட்றாங்க. இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய யதார்த்தமான நிலைமை வந்து இதுதான். சில பேர் ரொம்ப நல்லவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்து நம்மளுடைய மரபு ரீதியான நீராகாரமோ அல்லது இளநீரோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பாலான தமிழர்கள் காலைல எந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடிய முதல் உணவு இந்த நச்சு டீ தான். இந்த நச்சு டீ இருக்கு இல்லையா, இந்த நச்சு டீ தான் நம்ம நோயாக மாறுது. டீ மட்டும் கிடையாதுங்க, காலைல நீங்கள் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு எல்லாத்துலேயுமே நச்சு கலந்துருக்கு. டீலேயே எவ்வளோ நச்சுன்னா அப்புறம் லஞ்ச்லேயெல்லாம் சொல்ல வேணும், மதிய உணவு, இரவு உணவு, காலை உணவு எல்லாத்துலேயுமே வந்து நச்சு அதிகமாகத்தான் கலந்துருக்கு. இந்த நச்சுக்களெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அடுத்து இந்த காற்று, காற்று எப்படிப்பட்ட காற்று, வண்டி நிறைய ஏகப்பட்ட பஸ்ஸு வாகனம் அது இதுன்னு போயிட்டே இருக்குது, எல்லாமே நச்சுக்களை இந்த காற்றோடு கலக்குது. எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகள் இந்த நச்சு காற்றை தான் நம்ம வந்து உள்வாங்குகிறோம். அடுத்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, சாதாரண தண்ணியை தான் சொல்கிறேன், இன்றைக்கி விற்கக்கூடிய நச்சு சாராயத்தை சொல்ல, சாதாரண தண்ணியே நச்சு கலந்த தண்ணியாக தான் போச்சு. எந்த தண்ணியை தான் குடிக்கிறதுன்னு தெரியல. மினரல் வாட்டர் குடிக்கலாமா, தப்பு தான் அந்த தண்ணி, ஏன்னா நச்சுலாம் கலந்து தான் இருக்கிறாங்க. இந்த நச்சுக்கள் கலந்த தண்ணி, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, தண்ணி, காற்று, நம்ம உள்வாங்குகிற எல்லாமே நச்சுக்களால் கட்டமைக்கப்பட்ட, நச்சுக்களால் கட்டமைக்கப்பட்ட நச்சு கலந்த பொருள்களாக தான் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இந்த நச்சுக்கள் தாங்க நோய்க்கு காரணம், வேறு ஒன்றும் இல்லைங்க. உடம்புல என்ன நோயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய நச்சுக்களினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்மளுக்கு நோய் வரும். இப்போ டயாபெட்டிக், சர்க்கரை நோய் ஏன் வருது, இன்சுலின் இல்லை சர்க்கரை நோய் வந்துடுச்சு. இன்சுலின் ஏன் இல்லை, கணையம் இன்சுலின் சுரக்கலை, கணையம் ஏன் இன்சுலின் சுரக்கலை, கணையம் கெட்டு போச்சு. கணையம் எப்படி கெட்டுச்சு, இந்த உடம்புக்கு எடுத்துருச்சு. இந்த உடம்பு எப்படி கெட்டுச்சு, நச்சுக்களினுடைய தாக்கத்தால் உடம்பு கெட்டுச்சு, கணையம் கெட்டுச்சு, சர்க்கரை நோய் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி, தோலில் சொங்கு சொறி மாதிரி வருது இல்லையா, இந்த தோலில் சொங்கு சொறி மாதிரி வரக்கூடிய தோல் வியாதி ஸ்கின் டிசீஸ் ஏன் வருது அப்படின்னா, நச்சுக்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடிய இந்த நச்சுக்கள்லாம் உடம்பை விட்டு வெளியேற முடியலை, வெளியேறதுக்கான வழி கிடைக்கல, ஏதாவது ஒரு வகையில் வெளியேறணும், அந்த மாதிரி வெளியேற முடியாத நச்சுக்கள் எல்லாம் தோல் மூலியமாக வெளியேறும். இதுக்கு பேர் தான் வந்து தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், தோல் வியாதிக்கு என்ன பண்ணுறோம், நச்சுக்களை வெளியேற நுட்பம்லாம் கிடையாது, அந்த வெளியேறக்கூடிய நச்சுக்களை எப்படி அமுக்கி வைக்கிறதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரை மருந்து சாப்பிட்டு முட்டாள்தனமான மருத்துவத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது எல்லாம் மருத்துவம். எந்த நச்சுனாலும் அந்த தோல் வியாதி வருதோ அந்த நச்சு உடம்புக்குள்ளே உருவாகாமல் உருவாகக்கூடிய நச்சுக்களை உடம்பை விட்டு வெளியேற்றுறது தான் மருத்துவம். கேன்சர் நோய், புற்றுநோய், ஏன் புற்றுநோய் வருது, உடம்புக்குள்ளே உருவாகக்கூடிய நோய்கள், அந்த அழுக்குகள் எல்லாம், இந்த நச்சுக்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்பை விட்டு வெளியேற முடியாத அளவில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் உடம்பினுடைய எந்த பாகம் வீக்காக இருக்கோ அந்த பாகத்தில் போய் அந்த நச்சுக்களை சேர்த்து வச்சிடும். இப்போ தொண்டை வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொண்டையில் போய் சேர்த்து வச்சிடும். அதுக்கு பேர் வந்து த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லிடுவான், தொண்டை புற்றுநோய் அப்படின்னு சொல்லிடுவான். எலும்பு வீக்காக இருந்துச்சுன்னா போன் கேன்சர், எலும்பு புற்றுநோய், இப்படி தான் வந்து புற்றுநோய் அப்படின்னு. இப்போ சர்க்கரை முதல் கேன்சர் வரை எந்த நோயாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த நச்சு தான், உடம்புக்குள்ளே போகக்கூடிய இந்த நச்சு தான். இந்த நச்சை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பாமல் இருந்துட்டோம்னா நம்மளால் வாழ்ந்துட முடியுமா, முடியாது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ சாப்பிட்டாகணும், லஞ்சு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணும், இந்த காற்றத்தை அந்த நச்சு காற்றை தான் சுவாசிக்கணும். அதிகப்படியான நச்சை நம்ம ஸ்மோக்கிங் மூலமாக வேணால் உள்ளே அனுப்பாமல் இருக்கலாமே ஒழிய,
ஆனால் இந்த நான் இந்த ரோட்டில் கார் வண்டியெலாம் போகுது இல்லையா, இதுக்கு ஊடால தான் நம்ம நடந்து போகிறோம், அந்த காற்றை தான் நம்ம உள்வாங்கி ஆகணும். தண்ணி சாதாரணமாக கிடைக்கக்கூடிய தண்ணி தான் நம்ம குடிச்சாகணும். சுத்தமான தண்ணின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஆறு, குளம், ஏரி எல்லாத்தையுமே வந்து அழிச்சுக்கிட்டோம், நீர்நிலைகளை ஃபுல்லாக காணாமல் ஆக்கிட்டு வர்றோம். சரியான தண்ணி கிடைக்கல நம்மளுக்கு, குடிக்கிறதுக்கு மனிதன் குடிப்பதற்கு தகுதியான தண்ணீர் கிடைக்கல. எல்லாமே நச்சு கலந்த தண்ணி தான். இப்போ இந்த தண்ணி, இந்த உணவு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நச்சு கலந்த இந்த உணவுலையும் இந்த நச்சு கலந்த தண்ணியிலையும் காற்றுலையும் தான் அமுதம் கலந்துருக்கு. இந்த அமுதம் தான் நம்ம வாழ்கிறதுக்கு அவசியம் தேவை. அமுதம்னா என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், இதுதான் வந்து அமுதம். இந்த அமுதமும் அதில் கலந்துருக்கு. அமுதமும் நஞ்சும் கலந்த ஒரு பொருட்களாக தான் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இதை உடம்புக்குள்ளே நம்ம அனுப்பாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஏன்னா அமுதம் நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக, இந்த அமுதம் ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் நம்மளுக்கு தேவை. அதனால் இதெல்லாம் உடம்புக்குள்ளே அனுப்பி தான் நம்ம வந்து வாழ்ந்தாகணும். அப்போ அந்த நச்சையும் சேர்த்து இந்த அமுதத்தோடு உடம்புக்குள்ளே அனுப்பியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படி அனுப்புகிறோம் இல்லையா, நச்சையும் சேர்த்து உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம் இல்லையா, உடம்புக்குள்ளே போன நச்சை உடம்பை விட்டு வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த நோயும் இல்லைங்க, அவ்வளோதாங்க விஷயம். அப்படி நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பக்கூடிய நச்சுக்களை உடம்பை விட்டு வெளியேற்றுற, உடம்பை விட்டு அவுட் பண்ணுற நுட்பம் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை. என்னென்ன செயல்களை பயன்படுத்தி உடம்பை விட்டு இந்த தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுறோமோ அந்த செயல்களுக்கு பேர் தான், அந்த முறைக்கு பேர் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை. அந்த செயல்களை ஒழுங்காக செஞ்சிட்டோன்னா போதும், நம்ம உடம்பில் இந்த அழுக்கு சேராது, இந்த நச்சு சேராது, நம்மளுக்கு நோய் வராது, நம்ம மருத்துவமனைக்கு செல்லாமல் வாழ்ந்துடலாம். இவ்வளோதான். இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட்டு அப்படின்னு ஒன்று இருந்துருச்சுன்னா சரியாயிரும். நச்சு இன்புட்டு கொடுத்தே ஆகணும். அதனால் நச்சுக்கான அவுட்புட்டையும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நச்சு இல்லாத ஒரு உடம்பாக, ஆரோக்கியமான உடம்பாக நம்ம உடம்பு இருந்துடும். இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டே வரையிலே உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றியிருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, நச்சுக்களால் தான் நீங்கள் நோயின்னு சொல்லிடுறீங்க. இப்போ சர்க்கரை நோய் நச்சுனால வருது அப்படி, கேன்சர் நோய் நச்சுனால வருது அப்படின்னு சொல்லிடுறீங்க. எல்லாருக்கும் ஒரு ஏரியாவில் வாழக்கூடிய எல்லாருக்குமா கேன்சர் வருது? எல்லாருக்கும், எல்லோரும் இந்த பூமியில் தானே வாழ்கிறோம், இந்த சமூகத்தில் தானே வாழ்கிறோம், எல்லாருக்குமா சர்க்கரை நோய் வருது, எல்லாருக்குமா கேன்சர் நோய் வருது? நோய்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுதில்ல. ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இன்னொருத்தருக்கு வேறு நோய் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒபிசிட்டி இருக்குது, இந்த மாதிரி வேறு வேறு நோய் வருதில்ல. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், இந்த நச்சுக்கள் உருவாகக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுது. ஒரு ஒரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரிங்க. எனக்கு இருக்க மாதிரியான காது உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. கண்ணை பார்த்தவொடனே சொல்லிடுறான், இந்த நடிகையினுடைய கண் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிடுறான், இந்த நடிகரோட காது அப்படின்னு ஒரு பெண் சொல்லிடுறான். எப்படி சொல்கிறாங்க? அந்த நடிகருக்கு இருக்க மாதிரியான காது உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் காது இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் காது வேறுபட்டுருக்கு. இதே மாதிரி தான் உடம்பு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுது. இதுதான் வந்து இறைவனினுடைய படைப்பில் இயற்கையில் ஒரு மிகப்பெரிய தனித்துவம். இந்த உடல் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனசு வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தினுடைய பாதை வேறுபடும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உடம்பினுடைய நச்சு, உடம்புக்குள்ளே உருவாகக்கூடிய நச்சு வேறுபடும். அந்த வேறுபட்ட நச்சுக்களுக்கு தகுந்த மாதிரி வேறுபட்ட நோய்கள் பரிணமிக்குது. இந்த நச்சுக்களை வெளியேற்றிட்டால் எந்த நோயாக இருந்தாலும் போயிடும். அதனால தான் சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெற நித்திய பஞ்ச சுத்தி முறை அவசியம் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன். நச்சுக்கள் ஒவ்வொருத்தனுக்கு வேறுபடும், அவனுடைய பரம்பரை சார்ந்து, அவனுடைய வாழ்விடம் சார்ந்து, அவனுடைய செயல்கள் சார்ந்து, இந்த கெமிக்கல் ஃபேக்டரி பக்கத்தில் வசிக்கிறானா இல்லையா, அந்த மாதிரியான வாழ்விடம் சார்ந்து, எல்லாத்தை சார்ந்து நச்சுக்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக உருவாகும். அந்த ஒவ்வொரு விதமாக நச்சு உருவாகிறதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு நோய்கள் பரிணமிக்கும். அந்த நச்சுக்களை உடம்பு விட்டு வெளியேற்றிட்டான் அப்படின்னா எல்லா நோய்களிலிருந்தும் மீண்டு அவனால் வாழ முடியும். அப்படி வாழ முடியும்னு சொல்கிற மருத்துவ முறை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற நித்திய பஞ்ச சுத்தி முறை.